ஹலோ கேட்குதா சார்? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரியில ஒரு பேசிக்கான குட்டாஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து ஒரு புட்டாஸ் வந்து நிறைய பேருக்கு நம்ம ஆரி ஒர்க்கு போட தெரியும், பட் ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் வந்து ரெடி பண்ண தெரியலை அப்படின்றவங்க நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு டிஃப்ரெண்ட்ஸான டைப்ஸில் நான் எப்படி ஒரு புட்டாஸ் ரெடி பண்ணணும் அப்படின்றத நான் ஆரி ஒர்க்கில் வந்து இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற நீடில்ஸ் வந்து பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு நீடில் சைஸஸ் இருக்குது, உங்களுக்கு பீட்ஸ்னால் உங்களுக்கு 23 அந்த மாதிரி நீடில்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து துலிப் பிராண்டு, நீடிலோட சைஸ் வந்து 23. ஸோ இப்போ இதுக்கு நம்ம த்ரெட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம டெய்லரிங் ப்ரப்போஸ்க்காக யூஸ் பண்ண போகிற பாலிஸ்டர் சூவிங் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் அழகாக பீச் ஒர்க் வந்து போடலாம். ஸோ இதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நார்மலாக வந்து ஒரு சிங்கிள் பீடு ஒருத்தவங்க ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம சிங்கிள் பீடாக வந்து நம்ம எடுக்கும்போது அது எப்படி நாட் போடணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பீட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நார்மலாக நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் தான் போட போகிறீங்க. சிங்கிள் மாதிரி பீடு. ஸோ பாருங்கள், இது ஒரு டைப்பு. இப்போ செகண்ட் டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதிலே வச்சு நம்ம ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம அடுத்து ஒரு பீடை வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போடும்போது இதை வந்து நீங்கள் அதே மாதிரி இங்கே நார்மல் நாட் போடுவீங்களே சிங்கிள் பீட் நாட், அந்த மாதிரி ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். செகண்ட் வந்து இது பக்கத்திலே இன்னொன்று உங்களுக்கு போடுறேன். ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று வச்சுட்டு நம்ம என்ன பீட்ஸ் வச்சாலும் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு தான் நீங்கள் இந்த வந்து புட்டாஸ் ரெடி பண்ணணும். ஸோ பக்கத்தில் இன்னொரு பீடு ஆட் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு சின்ன செயின் போட்டுட்டு தான் நீங்கள் ஒரு பீடு ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும்போது உங்களுக்கு லூஸ் ஆகாமல் பீட்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ இதேமே நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு இது இது பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஒவ்வொரு டிசைன்ஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு புட்டாஸ் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் சிங்கிள் நாட் போட்டு ஸோ இது பக்கத்துலேயே இன்னொரு செயின் எடுத்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி சென்டர்லேருந்தே நீங்கள் ஒவ்வொரு புட்டாட்ஸ் வந்து பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு மூணு டாட் வச்ச மாதிரி ஒரு புட்டாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு டைப். ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி சைடாக வந்துட்டு ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் பீட்ஸ் வச்சுக்கலாம். பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு சின்ன செயின். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு லாக் போட போகிறோம். ஸோ லாக் போடும்போது அந்த பீடு வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம். பக்கத்திலே ஒரு சின்ன செயின் போட்டுட்டு இது அப்படியே நீங்க ஒரு இந்த மாதிரி லாக் போட்டீங்கன்னா ஒரு 4 பீட் லாக் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை சுற்றி வந்து ஒரு பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிளாக நீங்கள் போடும்போது ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு செயின் போட்டு நீங்கள் போடும்போது ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும்.
ஸோ நான் சுற்றி வரும்போது இந்த மாதிரி பீடு வந்து ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் நல்லா டைட்டாக ஒரு சென்டரில் வச்சு ஒரு லாக். இந்த மாதிரி லாக் போட்டுருங்க. ஸோ ஒரு பீடை வச்சு நம்ம சுற்றி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு டிசைன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 mm பீடு ஆட் பண்ணி நம்ம இதை சுற்றி ஒரு சின்ன செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த பீடை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 4 mm பீடை சுற்றி நீங்கள் சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது இதோட புட்டாஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி புட்டாஸ்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் வந்து ஒரு நெக் டிசைன் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பேக் ஃபுல்லாக நமக்கு அங்கங்கே புட்டாஸாக ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸாக கொடுக்கும்போது ரொம்பவே ப்ளவுஸ் வந்து ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு அப்படியே ஒரு நாட் போட்டு, ஸோ நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் அங்கங்கே ஃபுல்லாக ஒரு பேக் ஃபுல்லாக நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்லீவில் ஓவரால் டிசைன் சொல்லுவாங்க, ஸ்லீவில் நம்ம ஒரு புட்டாட்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு கோல்டு கலர் பீடு சென்டரில் ஒரு 4 mm பீடம் வச்சு சுற்றி நம்ம ஒரு 1 mm பீடு வச்சு கிரியேட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் டிசைன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இதே சேம் தான், உங்களுக்கு ஒரு 2 லைன் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஸோ த்ரெட்டு வந்து உங்களுக்கு இடையிலே கட் ஆகுது அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு புட்டாஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு நாட் போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இடையில ஒவ்வொரு சில த்ரெட்டு வந்து சூவிங் த்ரெட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது கட் ஆகும், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டை ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு நாட் இருக்கணும்.
இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வச்சு நம்ம இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுக்குறோம். ஸோ பாருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு புட்டாஸ் வந்து எப்படி போடணும்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஸோ இது வந்து நம்ம அப்படியே நாட் போட்டுடலாம். ஸோ நாட் போடும்போது அந்த த்ரெட்டு வந்து பீடை கவர் பண்ணி இருக்கணும். ஸோ இதுலேருந்து நான் ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து உங்களுக்கு சுகர் பீட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சிங்கிள் பீடு நாட்டு தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நாட் போடுறது வந்து வெளியில் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நீங்கள் நாட் போடணும். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதே ப்ராசஸ் தான், உங்களுக்கு வந்து ஒரு 1 mm பீடு, இதுலேருந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீடு,
இதுல இருந்து நீங்க ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. நீங்கள் நாட் போடும்போது அந்த ஒரு சிங்கிள் பீடை மட்டும் கவர் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ இதிலிருந்து திரும்ப ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டு தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நான் ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நாட்டில் வந்து நம்ம ஒரு சின்ன லூப் மேலே தெரியுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கீழ் நோக்கி உள்ளே இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து மேலே வெளியில் தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து சென்ட்ரா ஒரு சின்ன பீட் ஆல்ரெடி 1 mm பீடு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு புட்டாஸ் இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து போயிட்டு ஒரு சின்ன செயின் இப்போ நான் ஆல்ரெடி வந்து 1 mm பீடும் 3 mm பீடும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு ஒரு சின்ன செயின், அதே போல் இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து ஒரு சின்ன செயின். இந்த சென்டரில் வச்சு ஒரு சின்ன செயின்.
ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு திரும்ப ஒரு சென்ட்ரல வச்சு நீங்க போடும்போது இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு த்ரெட்ல நீங்க மூவ் பண்ணாலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க அதை திரும்ப எடுத்துட்டு ஒரு சின்ன செயின் இங்கேருந்து ஒரு சின்ன செயின் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் சென்டர்ல இருந்து ஸோ இந்த மாதிரி லாக் போட்டுருங்க. இப்போ சென்டரில் இருந்து ஒரு ஸோ இப்போ இது ஒரு புட்டாஸ் உங்களுக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 5 mm பீடு வைத்து இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ இதுலேருந்து ஒரு லாக் அப்படி இந்த பீடுக்கு ஒரு லாக் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு செயின்
இங்க இருந்து ஒரு லாக் ஸ்டிச் சோ இது பாருங்க ஒரு 8 மாடல்ல வந்து ஒரு பீட் வச்சு அழகா நம்ம ஒரு புட்டாஸ் ரெடி பண்ணிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கிருந்து ஒரு லாக் இப்போ ஒரு வீட் பீடு வச்சு நம்ம ஒரு லாக் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கமும் ஒரு வீட் பீடு இப்போ நெக்ஸ்ட் டைப் இப்போ நடு சென்டர்ல ஒரு சிங்கிள் பீடு வச்சு ஒரு லாக் இப்போ பக்கத்தில் இருக்க செயின் ஸ்டிச்சை பிடிச்சி நாட் போட்டுடலாம்
இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஸோ இப்போ வந்து நம்ம வீட் பீட் வச்சு ஒரு புட்டாஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து சென்டரில் ஒரு பீடு. மாதிரி ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு லாக்.
அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஸோ இந்த ரெண்டு சைட்லேயும் ஒரு வீட் வீடு ஸோ த்ரெட்டு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும் போதே இந்த மாதிரி சுருக்கங்கள்லாம் நிறைய வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு தடவை எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸ் நூல் வந்து கட் ஆகாமல் வரும். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு செயின் லாக் போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு பீடு சென்டர்ல இருந்து ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஒவ்வொரு புட்டாஸும் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் நெக் டிசைனாக இருக்கட்டும், ஸோ என்ன டிசைன் கிரியேட் பண்ணாலும் நம்ம ஒரு பேக்கில் ஃபுல்லாக நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு புட்டாஸ் ரெடி பண்ணாதாங்க அந்த ப்ளவுஸோட லுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் நம்ம ஒன்லி வந்து பீட்ஸ் வச்சு ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் புட்டாஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணுன்றத இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ இது போக நம்ம இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி எங்களோட லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன வீடியோ வந்து கலர் ஸ்டூடியோவில் போடுறோமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பீட்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு ரொம்பவே ப்ளவுஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கற்றுக்கிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களோட வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை
கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.